வணக்கம் கும்பராசி நண்பர்களே, வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக ராகு பகவானை வந்து பார்ப்போங்க. பொதுவாக ராகு பகவான் வந்து இரண்டாவது ராசியில் வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இரண்டாவது ராசியில் ராகு இருந்தால் பொருளாதாரத்தை கொடுக்காது, அதாவது பண பலத்தை கொடுக்காது, வருமானத்தை வந்து கொடுக்காது. அப்போ பண தட்டுப்பாடை கொடுக்கும், பண பிரச்சனையை வந்து கொடுக்கும், வரவேண்டிய பணம் வந்து வராது. இதுதான் ராகு செய்யும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சிலர் வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சு வெளியில் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு வந்து நல்ல வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், வரவேண்டிய பணம் வரும், செல்வ செழிப்பு இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆக வீட்டோட குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கும், குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ராகுனால் எந்த சிக்கலுமே இருக்காது. அதனால் ஒரு சிலர் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க, வேலை கிடைக்காது. அப்போ அவங்க என்ன செய்யணும், சரி நம்ம போய் வெளியூரில் போய் எங்கிட்ட வேலை தேடுவோம், வெளியூரில் கொஞ்ச நாளைக்கு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி வெளியூரில் அந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போகிற மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும், வருமானமும் வரும், நம்ம நல்லா தான் இருப்போம். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க, உள்ளூருக்குள்ளேயே வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா ராகு வந்து குடும்பத்தை பிரிஞ்சிருந்தால் தான் நல்லது செய்வார், குடும்பத்தோடு இருந்தால் நன்மையை வந்து கொடுக்க மாட்டார், சரிங்களா. அதே போல் உங்களுக்கு ஏழரை சனி வேறு நடக்குதுல்ல, ஜென்மச்சனி வேறு இருக்குல்ல, ஏழரை சனி எப்பயுமே வந்த உடனே பாதிக்காது, அந்த ஜென்மச்சனி அதுக்கப்புறம் பாதச்சனி இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளை பாதிக்கும். எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்கும்னா, ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்காது, வருமானத்தை கொடுக்காது, ஒரு சிலருக்கு தொழிலை கொடுக்காது, தொழில் வந்து சரியாக போகாது. ஆக தொழில் சார்ந்த பிரச்சனை, வேலை சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனை, அதைத்தான் பொருளாதார பிரச்சனைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொடுத்துரும். ஒரு சிலருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், முழங்கால் வலி வர்றது, முதுகு வலி வர்றது, கை கால் வலி வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து தொந்தரவை வந்து ஏற்படுத்துவார் ஏழரை சனி. அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து கொஞ்சம் நன்மைகளை கொடுக்க மாட்டார். அதனால் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் யாராவது செய்கிறதா இருந்தால் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த வாகன தொழிலில் வந்து நமக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இதைத்தான் அந்த ஏழரை சனி செய்வார். அடுத்து குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கார். அது ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களை காப்பாற்றும், ஏன்னா அவர் தான் தனாதிபதி. அப்போது நமக்கு வருமானம் இல்லைன்னாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம வீட்டில் யாராவது இருப்பாங்க, அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை ஓடிடும், கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும், தேவலை அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி குரு நாளில் இருந்தால் சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க, பகையான சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும், தாயாருக்கு நல்ல வாழ்க்கை சூழ்நிலை இருக்கும், சொத்து சுகத்தில் பிரச்சனை வராது, பராமரிப்பு செலவு வராது, சொத்து சுகமெல்லாம் நல்லா சேர்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வந்து அந்த குரு வந்து உங்களுக்கு கொடுப்பார். ஏழரச்சனி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணினா கூட குரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்வார். செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாவது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக செவ்வாய் ஐந்தாவது ராசியில் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கோபதாபம் நிறையா வரும், அவங்களோட வந்து நமக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவு ஏதாவது ஒரு விஷயத்தில் திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும், அதனால அவங்க வந்து ஒன்று கோபமாகவே இருப்பாங்க, இல்லைன்னா டென்ஷனாகவே இருப்பாங்க, அமைதியோடு இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிற மாதிரியே தெரியும், சரியாக தூங்க முடியாது அவங்களால. இந்த டைமில் இந்த மாதிரி அவங்க இருக்கனால நாம் ஏதாவது போய் வாயை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நமக்கு பிரச்சனை தான், சண்டை வந்துடும், கொஞ்சம் வாய் பேச முடியாமல் போயிடும். அதனால் பிள்ளைகளுக்கும் நமக்குமான உறவை கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். அடுத்து புதனை எடுத்துக்குவோம். புதன் வந்து ஐந்தாம் அதிபதி, புத்திரஸ்தானம் வந்து தற்போது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. புரட்டாசி மூணாம் தேதி எட்டாவது ராசிக்கு வந்து புதன் போயிடுவார். எட்டாவது ராசிக்கு புதன் போனால் பெற்ற குழந்தைகள்னால அப்பயுமே நமக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கும், பெற்ற குழந்தைகளோட கொஞ்சம் பகை வரலாம், அல்லது பெற்ற குழந்தைகளுக்கு உடல்நல கோளாறுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் வரும். அதே மாதிரி புதன் எட்டாம் அதிபதி எட்டில் ஆட்சியாக இருக்க போது ஒரு 20 நாளைக்கு நம்ம எந்த காரியமே செய்யக்கூடாது, எந்த காரியம் செஞ்சாலும் அவ்வளோ கரெக்டாக வராது. புதன் கல்வி குடைய கிரகங்கிறதுனால கல்வியை கரெக்டாக கொடுக்க மாட்டார், கல்வி சார்ந்த ரிசல்ட் வந்து நமக்கு கரெக்டாக வராது. அதே மாதிரி மாமன் மைத்துனர் வகையில் வந்து பிரச்சனை வந்துடும், அல்லது மாமன் மைத்துனர்களுக்கு உடல்நல கோளாறு அல்லது ஏதாவது ஒரு கண்டங்கள் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு காரியமும் நடக்காது, தடங்களாகும், ஆனால் 2-3 தடவை நடந்து செஞ்சோம்னா நடந்துடும். அதே மாதிரி ஆரம்பம் கஷ்டமாக இருக்கும், கடைசியில் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதை தான் அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார். சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏழாம் அதிபதி தான், அதாவது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கூட இருக்கிறோம்,
அவர் வேறு எட்டாவது ராசிக்கு தான் போகிறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் சண்டை சச்சரவு வந்து கொஞ்சம் வரும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் இந்த மாதம். அதே நேரத்தில் அப்படி ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரல, சண்டை சச்சரவு வரலைன்னா கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி சூரியன் எட்டில் இருந்தால் அரசாங்கத்தினால் நன்மை கிடைக்கும், அரசாங்க அதிகாரிகள் வருகையில் நன்மையும் கிடைக்கும். ஆனால் கண்ணில் ஏதாவது தொந்தரவு வரும், ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் வந்து உபாதை வருதில்லை அந்த மாதிரி ஏதாவது வரும், அதே மாதிரி இந்த சுளுக்கு பிடிப்புன்னெலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி கண்ணு வலி சொல்கிறோம்ல அந்த மாதிரியான நோய் நொடி தாக்கமும் இந்த மாதம் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அடுத்து சுக்கரனை எடுத்துக்கோ. சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 அதிபதி 8 தான் இருக்கார். சுக்கரன் வந்து புரட்டாசி 3 வரைக்கும் 8 தான் இருப்பார். அப்போ உங்களுடைய தாயாருக்கோ அல்லது தந்தையாருக்கோ உடல்நலக் கோளாறு ஏற்படும், அல்லது அவங்களோட வந்து கொஞ்சம் பகை சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், அல்லது ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சில ஆபத்துகள் கூட வரலாம் தாய் அல்லது தகப்பனுக்கு. அது புரட்டாசி 3 வரைக்கும் தான். புரட்டாசி 3 சுக்கர பகவான் வந்து துளாராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் தாய் தகப்பனுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி புரட்டாசி 3 வரைக்குமே வீடு கட்டுற வேலை, வீடு வாங்குகிற வேலை, வீடு மாற்றுற வேலை, இந்த மாதிரியான வேலைகளை பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னால் அது உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்காது. புரட்டாசி 3 மேலே வீடு சம்மந்தப்பட்ட பலன்களை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாய் தகப்பனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த பாதிப்புமே வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்காது. 8 கேது இருக்காருல்ல, அவர் வந்து அக்னி தொடர்பானவர், அக்னி சம்மந்தப்பட்ட நோய் நொடிகளை கொடுப்பார். உடம்பில் வந்து ஒரு சிலருக்கு எரிச்சல் எடுக்கும், அந்த மாதிரியான தொந்தரவுகளை மட்டும் கொடுப்பார். மற்றபடி பெரிய வில்லங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவு 7.5 1 தான் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும், மற்ற கிரகங்கள்லாம் அவ்வளோவா தொந்தரவு செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இல்லை. ஆக புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றே. நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கும்பராசி நண்பர்களே.